ரெஸ்பான்சிபிலிட்டி, தே ஷுட் நோ தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். பொறுப்புகளுடைய முக்கியத்துவம் தெரிய வேண்டும். நான் மாணவனாக இருந்த பொழுது தேர்தல்கள் எல்லாம் நடக்கும், எப்படி நடக்கிறது என்று தெரியாது. ஒன்றே ஒன்று என்னுடைய தந்தையினுடைய கை விரலை பார்த்து அந்த மை வைத்திருப்பார்கள், அது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனால் இன்று இந்த தேர்தல் நடைமுறைகளை வந்து மாணவர்கள் சொல்கிற பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவர்கள் எல்லாம், நாங்கள் எல்லாம் இன்றும் நான் ஓட்டு போட செல்லும் பொழுது ஒரு தயக்கத்துடனே செல்வேன். எதை முதலில் செய்ய வேண்டும், எதை இரண்டாவது மூன்றாவது என்று ஒரு தயக்கத்தோடு செல்வேன். ஏனென்றால் 5 வருடங்களுக்கு ஒரு முறைதான் எனக்கு ஓட்டு போடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் இந்த மாணவர்களுக்கு வருடா வருடம் ஓட்டு போடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. 3 வருடம் ஓட்டு போட்டு நல்ல அனுபவத்தோடு இருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் அந்த தேர்தல் சமயத்தில் ஓட்டு போட செல்லும் போது எந்தவித தயக்கமும் இன்றி அவர்களாக சென்று ஓட்டு போட்டு வருவார்கள். ஆகவே இது போன்ற அனுபவங்களை பெற்றுக் கொடுப்பதுதான் கல்வி. திறமைகளை விழிப்புணர்வு தான் கல்வி. அனுபவங்களை பெற்றுக் கொடுப்பதென்றால் தேர்தல் நடைமுறை. திறமைகளை விழிப்புணர்வு என்றால் பொறுப்பேற்றிருக்கிற இன்று பொறுப்பேற்றிருக்கிற இந்த அமைச்சர்கள் செய்கின்ற செயல்பாடுகள் அவர்களுடைய திறமையை நிரூபிக்கும். இன்று வெற்றி பெற்றிருக்கிற முதலமைச்சர் அவர்களையும், துணை முதலமைச்சர் அவர்களையும், வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்களையும், கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும், சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களையும் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். 3 அமைச்சர்கள் இதற்காக என்று நானாக நினைத்துக் கொண்டேன். ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு 3 மிகவும் முக்கியம். 1 கல்வி, இன்னொன்று சுகாதாரம், இன்னொன்று வேளாண்மை. இந்த 3 துறை அமைச்சர்களையும் முதலில் அமைத்திருக்கிறார். போக போக அடுத்த ஆண்டுகளில் அந்த துறைகளை கூட்டிக் கொண்டே செல்லலாம். அனைத்து துறைகளிலும் அவர்களுக்கு ஈடுபாடு வரும் அளவிற்கு நீங்கள் கொண்டு செல்லலாம். ஒரு திறமையான ஒரு தலைமை ஆசிரியர் இருந்தால், அவரோடு ஒத்துப்போகிற பிற ஆசிரியர்கள் இருந்தால், ஒரு பள்ளியை எப்படி எடுத்துச் சொல்லலாம் என்பதற்கு இந்த பள்ளி ஒரு முன்னுதாரணமாக விளங்குகிறது. அழைப்புக்கு நன்றி தெரிவித்து, வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து உங்களுக்கு நன்றி வணக்கம்.